ஹாய் காய்ஸ், பிப்ரவரி 21, 1993, கிரீனோ, ஆஸ்திரேலியா. அன்னைக்கு நைட்டு 31 வயசான கேரன் மெக்கன்சியை பார்க்கறதுக்காக அவங்களோட ஃப்ரெண்டு கேரனோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போது கேரனோட முதல் பையனான 16 வயசான டேனியல் கேரனோட வீட்டுக்கு முன்னாடியே இறந்து போய் டெட் பாடியாக இருந்திருக்கான். இதை பார்த்ததும் கேரனோட ஃப்ரெண்டுக்கு ஒன்றுமே புரியல. மேற்கொண்டு அந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவங்களுக்கு தைரியம் இல்லை. அதனால் அவங்க லோக்கல் போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க. போலீஸும் அந்த இடத்துக்கு வராங்க. கேரனோட ஃப்ரெண்டை வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ண சொல்லிட்டு போலீஸ் மட்டும் வீட்டுக்குள்ளே போய் சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 31 வயசான கேரனோட டெட் பாடி அந்த வீட்டு லிவிங் ரூம்ல இருந்திருக்கு. அந்த லிவிங் ரூமுக்கு பக்கத்துல ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த ரூமுக்குள்ள போய் பார்க்கும் பொழுது கேரனோட 2வது பொண்ணான 7 வயசான அமேரா இறந்து போய் டெட் பாடியா இருக்காங்க. அதுக்கு பக்கத்துலயே கேரனோட 3வது குழந்தையான 5 வயசான காத்ரினாவும் இறந்து போய் டெட் பாடியா இருந்திருக்காங்க. மொத்தத்துல அந்த வீட்டுல இருந்த 4 பேருமே ரத்த வெள்ளத்துல இறந்து போய் டெட் பாடியா இருந்திருக்காங்க. இந்த குடும்பத்தையே யாரோ ரொம்ப கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. அது யாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த ஒரு கேஸ் ஆஸ்திரேலியாவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். இதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போலீஸ் அந்த டெட் பாடியை கண்டுபிடிச்சதும் அதை போஸ்ட்மார்ட்டம்காக ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 4 பேரையுமே ரொம்பவும் கொடூரமாக அடிச்சு தான் அந்த கில்லர் கொலை பண்ணியிருக்கான். கேரனையும் கேரனோட 2வது குழந்தையான அமேராவை மட்டும் அவ கொலை பண்றதுக்கு முன்னாடி ரேப் பண்ணிருக்கான். இப்படியே 5 வாரமா அந்த வீட்டு ஃபுல்லா சர்ச் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல. கடைசியா 5 வாரம் கழிச்சு அமேராவும் கேட்ரினாவும் இறந்து போய் டெட் பாடியா இருந்த அந்த பெட்ரூம் கதவுக்கு பின்னாடி சாபலின் அப்படின்ற ஒரு மாய்ஸ்சரைசிங் லோஷனோட பாட்டில் இருந்திருக்கு. அந்த பாட்டிலை ஓபன் பண்ணி செக் பண்றாங்க. அந்த பாட்டில இருந்த கொஞ்சோண்டு கிரீம்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்டா போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஒரு ஃபிங்கர் பிரிண்டா இறந்து போன 4 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இந்த 4 பேர் கூட அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகல. அப்போ கண்டிப்பா இந்த ஃபிங்கர் பிரிண்ட் கில்லருடையதான் இருக்கும் அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் அவங்க பார்த்த அந்த கிரைம் சீனை ரீகலெக்ட் பண்ணி பாக்குறாங்க. டேனியல் இறந்து போய் வீட்டுக்கு வெளியே இருந்திருக்கான். வீட்டுக்குள்ள கொலை பண்ணிட்டு அந்த டெட் பாடிய வெளியே எடுத்துட்டு வந்து போட்ட மாதிரி இல்ல, டேனியல வெளியே தான் வச்சு கொலை பண்ண மாதிரி இருந்திருக்கு. நம்ம வீட்டுக்கு யாராவது தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் அவங்கள வீட்டுக்குள்ள வெல்கம் பண்ணுவோம். இதை வச்சு போலீஸ் இவங்களுக்கு நல்ல பழக்கமானவங்க தான், அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்கள இன்வைட் பண்றதுக்காக தான் டேனியல் போயிருக்கான், அப்போதான் அவங்க டேனியலை கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கிரைம் சீன்ல இருந்து எடுத்த ஃபிங்கர் பிரிண்ட்டை கேரனுக்கு ரொம்பவும் பழக்கமானவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. நார்மலா ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருக்கு, அதை உங்க ஃபிங்கர் பிரிண்ட் கூட நாங்க மேட்ச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு கேட்டா யாருமே அவங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை கொடுக்கறதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அதனால போலீஸ் கிரைம் சீன்ல இருந்து நாங்க ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்தோம் அப்படின்ற விஷயத்தையே மறைச்சிட்டு கேரனோட கில்லரை கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க முதல்ல கேரனை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேரனுக்கு ரொம்பவும் க்ளோஸ் ஆன நிறைய பேரை கூப்பிட்டு கேரனை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இன்வெஸ்டிகேஷன்ல அவங்க எல்லாம் டச் பண்ண பொருட்கள் மூலமா அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்டை போலீஸ் எடுக்கிறாங்க. கிட்டத்தட்ட 72 பேரோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட இந்த ஃபிங்கர் பிரிண்டை அவங்க மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. கடைசியா வில்லியம் பேட்ரிக் மிச்சல் அப்படின்றவரோட ஃபிங்கர் பிரிண்ட் கூட இந்த ஃபிங்கர் பிரிண்ட் மேட்ச் ஆகுது. உடனே போலீஸ் மிச்சல அரெஸ்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல நான் இந்த கொலைய பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அவரு செப்டம்பர் 1993 நான் தான் இந்த கொலைய பண்ண அப்படின்னு ஒத்துக்கிறாரு. கேரனோட ஹஸ்பண்ட் கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் இறந்து போனதும் கேரன் அவங்களோட 3 குழந்தைங்களோட அந்த வீட்டுல தான் தனியா வாழ்ந்துட்டு வராங்க. மிச்சல் கேரனோட ஃப்ரெண்ட்.
அது மட்டும் இல்லாம மிச்சலுக்கு கேரன் மேல ஒரு விதமான அட்ராக்ஷன் இருந்திருக்கு. மர்டர் நடந்த அன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 21, 1993 மதியம், மிச்சல் நிறைய போதைப் பொருட்களை அவரு எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம சாயந்தரம் ஒரு பார்க்கு போய் நல்லா குடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மிச்சல் அவரோட காரை கேரனோட வீட்டுக்கு ஓட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ மிச்சல் வர்றதை பார்த்ததும் டேனியல் வெளியே ஓடி வந்து அவரை உள்ள வெல்கம் பண்ண பாக்குறான். அந்த நேரத்துல மிச்சல் டேனியல ரொம்பவும் அடிச்சு கொடூரமா கொலை பண்றாரு. டேனியலோட டெட் பாடிய அங்கே போட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. அப்போதான் லிவிங் ரூம்ல கேரன் இருக்காங்க, அவங்களையும் அடிச்சு கொலை பண்றாரு. கொலை பண்ணதுக்கு அப்புறம் அந்த டெட் பாடியை தான் அவரு 3 தடவை ரேப் பண்றாரு. பக்கத்து ரூம்ல அமேராவையும் கேட்ரினாவையும் பாக்குறாரு. அமேராவை கொலை பண்றதுக்கு முன்னாடி அவரு அமேராவை ரேப் பண்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அந்த 2 சின்ன குழந்தைங்களையும் அங்கேயே கொலை பண்ணி டெட் பாடிய போட்டுட்டு அவரோட வீட்டுக்கு திருப்பி வந்திருக்காரு. தான் தான் 4 பேரையும் கொலை பண்ண அப்படின்னு ஒத்துக்கிட்ட மிச்சல் எதுக்காக கொலை பண்ண அப்படின்னு கேட்கும் பொழுது பதிலே சொல்லாம இருந்திருக்காரு. இத பத்தி போலீஸ் கேரனோட மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, மிச்சல் கேரனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தான். கேரனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான், ஆனா அதுக்கு கேரன் ஒத்துக்கல. இதனால கூட மிச்சல் கேரனை கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கேஸ பத்தி மீடியாக்கு தெரிய வருது. போலீஸ் மீடியாக்கு அவங்க கிரைம் சீன்ல பார்த்த நிறைய கொடூரமான விஷயத்த சொல்ல மறுத்துடுறாங்க. ஏன்னா அது கேக்குற பல பேரை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுனால. ஆஸ்திரேலியாவில் இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பல பேர் அந்த கில்லருக்கு டெத் சென்டென்ஸ் கொடுங்க அப்படின்னு அவங்களோட கோபத்தை தெரிவிக்கிறாங்க. செப்டம்பர் 1993 மிச்சலுக்கு 4 கொலை பண்ணதுக்காகவும் கேரனையும் அமேராவையும் ரேப் பண்ணதுக்காகவும் பரோல் இல்லாத ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. இதோட இந்த கேஸ் சால்வ் ஆகுது. இன்னுமே இந்த உலகத்தில் முகமூடி போட்டுட்டு நிறைய கொடூரமான மிருகங்கள் மனுஷங்க ரூபத்துல அழிஞ்சிட்டு தான் இருக்கு. நம்ம தான் ஒருத்தவங்க கிட்ட பேசும் போதும் பழக்கும் போதும் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம தான் நம்மள சேஃபா பாத்துக்கணும். இதோட இந்த வீடியோ முடிது. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அன்டில் தென், பை பை ஃப்ரம் விவிதா.